இன்னைக்கு நாம பார்க்க போறது 2011 ரிலீஸ் ஆன எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச படம். இந்த படத்தை ஒரு 3 தடவை பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 4வது தடவை கொஞ்சம் கேப் விட்டு போச்சு, அதனால 4வது தடவை பார்த்தது. அதுக்கப்புறம் தான் நான் கதையை சொல்லவே ஆரம்பிச்சிருக்கேன். படத்தோட பேரு தி ஹெல்ப். நம்ம ஊர்ல எப்படி ஜாதி பிரச்சனை மத பிரச்சனை தலை தூக்கி நிக்கிதோ அதே மாதிரி வளர்ந்த நாடான அமெரிக்காலேயே ஒரு காலகட்டத்துல ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருந்தது. வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பெரிய ஏற்றத்தாழ்வு தீண்டாம இந்தியால மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அமெரிக்காலேயே தீண்டாம இருந்து வெள்ளக்காரங்க வெள்ளையா இருக்கிறவனுங்க கருப்பா இருக்கிறவங்களை தொடக்கூட மாட்டாங்க. தொட்டா அந்த வியாதி தன்னை ஒட்டுக்குமோ? அவங்களுக்கு நாம யூஸ் பண்ற அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ண கொடுத்தா அந்த டாய்லெட் வழியா நமக்கு ஏதாவது நோய் வந்துருமோ அப்படின்னு பயந்து கத்திருவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இதுல ஒரு கேரக்டர் வருங்க, நல்லா குண்டா இருப்பாங்க ஒருத்தவங்க. நிறைய படத்துல அந்த அம்மாவை பார்த்திருப்பீங்க, எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அந்த அம்மா ஒரு சேட்டை செய்யும் பாருங்க, வில்லத்தனமா அது ஒரு சேட்டை செய்யும், ஆனா அவ்வளவு ரசிக்கிற தனமா அவ்வளவு பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த படத்துக்கு நான் கேரண்டி. நம்பி வாங்க, ஒரு அருமையா வெள்ளிப்பொருட்களுமே பாலிஷ் போட்டுட்டு வரணும், இங்க இருக்கிற குழந்தைய பாத்துக்கணும், இங்க இருக்கிற பெரியவங்களுக்கு சாப்பாடு வேற சமைக்கணும், இப்படி ஏகப்பட்ட வேலை இருக்கு. இதெல்லாம் உனக்கு பாக்க தெரியுமா, முன்னனவும் இருக்கா அப்படின்னு கேட்டா நிறைய இருக்கா. சரி, இது வரைக்கும் எத்தனை குழந்தைகளை பாத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு கேட்டா ஒரு 17 குழந்தைகளை இது வரைக்கும் மற்ற குழந்தைகளை இந்த மாதிரி ஆயாமா வேலை பார்த்து வளர்த்திருக்காங்களா? இதெல்லாம் சொன்னதுமே ஓகே உனக்கு ஜாப் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. அப்படி இப்போ கடைசியா வளர்க்கிற குழந்தை தான் ஒரு அழகான வெள்ளை குழந்தை. அந்த குழந்தைய இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த குழந்தைகிட்ட, நான் பார்த்ததுலயே நீதான் அன்பான குழந்தை, நான் பார்த்ததுலயே நீதான் ஸ்மார்ட்டான குழந்தை, ரொம்ப எனக்கு முக்கியமான குழந்தை அப்படின்னு பாட்டிலேயே அழகா அந்த குழந்தைக்கு ரைம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்றது இந்த அம்மா தாங்க. பெத்தவ இருப்பாள் நம்ம ஹீரோயினோட முதலாளி, அவ பெத்ததோட சரி, ஒரு நாளைக்கு ஒரு வேலை கூட இந்த குழந்தைய தூக்க மாட்டாங்களா? நான் போட்டுக்க டிரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க ஹீரோயின் சூப்பரா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அந்த அம்மா அங்க இருந்து கிளம்புது. பெத்த குழந்தைய ஒரு நாளைக்கு ஒரு வேலை கூட தூக்காதவெல்லாம் அம்மாவா அப்படின்னு திட்டறாங்க. ஆனா யாருக்குமே தெரியாம நம்ம ஹீரோயின். அதே சமயம் அந்த பக்கம் ஒரு லேடி ஜம்னு ஒரு ப்ளூ கலர் காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இவ ஒரு நல்ல நியூஸ் பேப்பர்ல வேலை பார்க்கணும், ஒரு மீடியால வேலை பார்க்கணும், இல்ல ஒரு புக் எழுதணும், ஒரு நாவல் எழுதணும்னு, ஒரு எழுத்தாளர் ஆகணும், ஒரு ரைட்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. நல்லா ரைட் பண்ணுவாங்க, சோ இவங்களை நம்ம ரைட்டர்னு கூப்பிடுவோம். அந்த ரைட்டர் லேடி வராங்க. எங்க போறாங்க? ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போறாங்க. அங்க ஒரு மேனேஜர் இவளை இன்டர்வியூ எல்லாம் பண்ணி ஒரு தம்மா தூண்டு வேலையை கொடுக்குறாருங்க. என்ன வேலைனா, இங்க இருக்கிற ஒரு எடிட்டருக்கு, ஒரு பெரிய ஆளு, அவங்களுக்கு நிறைய வாசகர்கள் லெட்டர் போடுவாங்களா, நிறைய சந்தேகங்களும் கேட்பாங்களா, அதுக்கெல்லாம் படிச்சு பார்த்து ரிப்ளை பண்ணி லெட்டர் போடுறதுக்கோ இல்ல கால் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கோ நம்ம எடிட்டருக்கு டைம் இல்ல. அதனால நீ என்ன பண்ற, வந்திருக்கிற லெட்டர் எல்லாம் படிச்சு அவங்களோட கேள்விகளுக்கான சந்தேகங்களை நீயே லெட்டரா அவங்க மித்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிவிடு. எடிட்டர் பண்ணா என்ன, இல்ல நம்ம ஆபீஸ்ல யாரு பண்ணா என்ன, ரிசீவ் பண்ணி படிக்க போறவங்களுக்கு இன்னார்தான் ரிப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியவா போது, அதனால நீயே எடிட்டர் பேரை போட்டு எல்லாருக்கும் ரிப்ளை போட்டு விடு அப்படின்னு சொல்ல, இவளும் சரி ஏதோ ஒரு வேலை கிடைச்சதேன்னு அந்த வேலையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கும் இப்ப கொடுத்த அந்த வேலைக்கும் ஒரு பஞ்சாயத்து ஒரு பிரச்சனை இருக்கு. காரணம் என்னன்னா, அந்த எடிட்டர் அம்மா நிறைய ஆர்டிக்கல் எழுதியிருப்பாங்க. அது எல்லாமே எதை பத்தி இருக்கும்னா, வீட்டை எப்படி கிளீன் பண்றது, குழந்தைகளை எப்படி நல்லபடியா வளர்க்கறது, வீட்டுல இருக்கிற பெரியவங்களை எப்படி பாத்துக்கிறது, இப்படி எல்லாமே ஹெல்ப் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கும், ஒரு வேலைக்காரி செய்யற விஷயங்களா இருக்கும். ஆனா இந்த பொண்ணுக்கோ எழுதுறத தவிர வேற எதுவுமே தெரியாது. இந்த வேலையை பண்ணி முடிக்கணும்னா இவங்களுக்கு ஹெல்ப் தேவை. யாரோட ஹெல்ப் தேவை? நிறைய வேலைக்காரங்க கிட்ட போய் அவங்க கிட்ட பேசி பழகினாதான், அவங்க கிட்ட இவங்களோட டவுட்டை கேட்டாதான் மித்த லெட்டர்ஸ் எல்லாத்துக்குமே பதில் கடிதம் போட முடியும். அப்படியே சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல இந்த படத்தோட முக்கியமான வில்லியை காமிக்க போறோம். நிறவெறி அப்படிங்கிறது இவகிட்ட ரொம்பவே பொங்கி வலியும். என்ன பண்றான்னு பாருங்க. இவளோட அறிமுகமே அமர்க்களமா இருக்கும். அவளோட வீட்டு பாத்ரூம்ல, நம்ம ஊர்ல தான் பாத்தீங்கன்னா டாய்லெட்ல கையை வச்சு தண்ணியை வச்சு கழுவுவோம், அங்கெல்லாம் வெறும் டிஷ்யூ பேப்பர் தான். அப்படி யூஸ் பண்ற பேப்பர்ல பென்சில வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. எதுக்கு இந்த மாதிரி பேப்பர்ல போய் பென்சில வச்சு மார்க் பண்ணனும், என்ன பண்ண போறா பாப்போம். இப்போ இந்த வில்லியோட அம்மா வேக வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. லேட் ஆயிடுச்சு வா சீக்கிரம் போவோன்னு வில்லிய தான் பொண்ணை கூட்டிக்கிட்டு அப்படியே வேகமா போறாங்க. கூடவே இவங்களோட வேலைக்காரி ஒரு குண்டமா இருக்கும், அதையும் கூட்டிட்டு போறாங்க. இந்த அம்மாவை தான் நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஆண்டின்ட்டு. சோ பெரிய முதலாளி, சின்ன முதலாளி, இந்த குண்டு வேலைக்காரம்மா, மூணு பேரும் கார்ல போறாங்க. எங்க வந்திருக்காங்க? நம்ம ஹீரோயினோட முதலாளி அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஃபாரின் எல்லாம் ஒரு கல்ச்சர் இருக்குங்க. அடிக்கடி அந்த ஊர்ல இருக்கிற நிறைய ஆட்கள் நிறைய குடும்பம் ஒன்னு சேரும். அப்படி அவங்க வரும்போது ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் ஏதாவது ஒரு
ஐட்டத்தை செஞ்சுட்டு அதை எடுத்துட்டு ஒரு வீட்டுல ஒண்ணு விடுவாங்க. இப்ப லட்சே ஒரு 15 வீடு ஒண்ணு சேருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 15 வீட்டுல இருக்கிற குடும்ப தலைவிய ஒரு இடத்துல ஒரு வீட்டுல ஒன்னா பேசி பழைய போறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த 15 வீட்டுல இருந்து ஒவ்வொரு விதமான தின்பண்டங்களை சமைச்சு கொடுப்பாங்க. இப்படி பண்ணும்போது ஒரு வீடு மட்டும் கஷ்டப்பட்டு எல்லாருக்குமே பார்ட்டி நடத்துறது சிரமமா இருக்கும் இல்லையா? எல்லா பேரும் ஒவ்வொரு டிஷ்ஷா பண்ணி கொடுக்கும் போது வேலை ரொம்ப ஈஸியா இருக்கும். எப்படி பாருங்க அவங்களோட கலாச்சாரம் எல்லாம் அருமையா இருக்குல்ல. நம்ம குண்டம்மா வேலைக்காரமா வராங்க. வந்ததும் இவர் ரெடி பண்ணி வச்சிருந்த ஒரு ஐட்டத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்க அருமையா இருக்கு அப்படின்வாங்க. இவங்க என்ன பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒரு அமெரிக்கன் பை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இவங்க அமெரிக்கன் பை பண்றதுல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். அடிச்சுக்கே முடியாது நம்ம குண்டம்மாவை. இப்படி நடக்கிற இந்த பார்ட்டிக்கு நம்ம ரைட்டரும் வராங்க. ஒரு காலத்துல இவங்க எல்லாம் ஒன்னா ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்க போல. நம்ம வில்லிக்கு என்ன மாதிரியான ஒரு கேரக்டர், அதோட குணாதிசயம் எல்லாம் எப்படி இருக்கும்னா ஒரு நல்ல பணக்காரி. இங்க இருக்கிற எல்லா வெள்ளக்காரங்களும் இருக்காங்க இல்லையா, வெள்ளக்காரமாக்கெல்லாம் அது எல்லாத்துக்கும் தான் தான் லீடர், நான் தான் ஒரு பெரிய லீடர்ங்கிற மாதிரி காமிக்கணும்னு ஆசைப்படும். இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சுத்தி இருக்கிற எல்லா கேங்குக்கும் எப்படி உனக்கு கல்யாணம், இன்னும் கல்யாணம் ஆலையா, ஐயோ கல்யாணம் ஆலையே பாவம் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே சுத்தி இருக்கிற கேங்க எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி வச்சிருவா. இவளுக்கு குழந்தை பிறந்ததும் சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு குழந்தை பிறக்கலையா, உங்களுக்கு குழந்தை பிறக்கலையா, என்னமா இன்னும் கரு வைக்கலையா, என்னமா வயித்துல ஒரு புழு பூச்சி கூட உண்டாகலையே, இப்படி பேசி பேசியே எல்லா பேரையுமே குழந்தை பத்துக்கும் வச்சிருவா. அப்படி ஒரு கேஸ். இவ இவ்வளவு தூபங்களை அள்ளி போட்டோம், இவ சொன்ன அந்த அட்வைஸ கேட்காம இன்னும் கல்யாணமும் பண்ணாம குழந்தையும் ஒன்று முதலாளியம்மா
ரைட்டரோட அம்மா அதை பத்தி அந்த டாபிக்கே எடுக்க மாட்டாங்க, அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க. தன்னை வளர்த்த அந்த வேலைக்கார அம்மா என்னாச்சு, ஏன் இந்த வேலையை விட்டுட்டு போனாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப நோண்டி கேட்க, என்ன பண்றது யாரோ ஒருத்தன் சம்பளம் அதிகமா கொடுத்தேன்னு சொல்லணுமே, நம்மள விட்டுட்டு போயிட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாக்காரி சொல்லி வச்சிருப்பா போல. பழைய பிளாஷ்பேக்ல தன்னை வளர்த்த அந்த அம்மா, தனக்காக எல்லா எடுபடி வேலையும் வேலையும் பார்த்த அந்த அம்மா, அவங்க தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அட்வைஸ் அவ்வளவு அழகா கொடுப்பாங்களா, அவங்க சொன்ன அந்த அட்வைஸ் எல்லாம் நினைச்சு பார்த்து வருத்தப்படுறாங்க நம்ம ரைட்டர். பார்ட் டைம்ல இந்த பதில் கடிதம் போற வேலை பாத்துக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு டப்புன்னு ஒரு ஐடியா கிடைக்குங்க. என்ன ஐடியா கிடைக்குதுன்னா, நம்ம ஏன் இந்த வேலைக்காரங்களா இருக்கிற கருப்பின பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களோட தினசரி வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பத்தியே நாம ஏன் ஒரு புக்கா எழுதக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்து தன்னோட ரிப்போர்ட்டிங் மேனேஜர், அதான் அந்த எடிட்டர் உத்தமா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட பர்மிஷன் கேக்குறாங்க. இந்த மாதிரி நான் ஒரு புக் பண்ணணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் பர்மிஷன் கொடுங்க கேட்க, எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஏதாவது ரெடி பண்ணி எடுத்துட்டு வா, நல்லா இருந்தா நான் பப்ளிஷ் பண்ணுவேன், இல்லனா பண்ண மாட்டேன்னு சொல்ல, பரவாயில்ல பர்மிஷனாவது கொடுத்துட்டாங்களேன்னு ரைட்டருக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த நாள் காலையில நேரா ஹீரோயினோட முதலாளி அம்மா வீட்டுக்கு போய் ஹீரோயின் நம்ம வேலைக்காரி அம்மாவை பார்த்து, இந்த மாதிரி நான் ஒரு புக் எழுத போறேன், நீங்க இன்டர்வியூ கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு இவங்களுக்கு திடீர்னு பயம் வருது. என்ன எப்படி கேட்டுப்பிட்டீங்க, நான் வாட்டுக்க எல்லாத்தையும் சொன்னா என்ன யாராவது வேலைக்கு வச்சுப்பாங்களா, உடனே என்ன வேலை விட்டு தூக்கிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. வேலையை விடுங்க விடுங்க, வேலை வேணா போயிட்டு போயிடும், உசுறு போனா இங்க எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா, யாராவது ஒரு கருப்பிடத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் குரலை ஒசத்தி பேசினாலே போதும், குறவழியை கடிச்சு கொத்தறிடுவாங்க, வண்டியை விட்டு ஏத்தி கொள்ளுவாங்க, வீட்டை கொளுத்துவாங்க, இதெல்லாம் நமக்கு வேண்டாம் தாமே, ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள அப்படியே சீனை கட் பண்றோம். அந்த பக்கத்துல அந்த குண்டு வேலைக்காரமா இருக்காங்க இல்லையா, அவங்க வேலை பாக்குற இடத்துல என்ன கூத்து நடக்குதுன்னு பாருங்க, பவர் கட்டு, ஏன்னா வெளியில பயங்கர புயல் மழை வீசிக்கிட்டு இருக்கு. இந்த வீட்டுல வேலைக்காரங்களுக்கு சொல்லி வெளியில ஒரு டாய்லெட்ட கட்டி வச்சிருக்கு வில்லி. நம்ம வேலைக்காரமாக்கு வயிறு வலிக்குது, ஒரு மாதிரியா இருக்கு, உடனே ஐபோனும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. வெளியே போறதுக்கோ மலையில நடக்கிறதுக்கோ அந்த புயல்ல மாட்டிக்கிறதுக்கோ இவங்களுக்கு விருப்பம் இல்ல, அதனால எட்டி எட்டி பாக்குறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம தாய்க்கலவி, என்னமா ரொம்ப அவசரமா இருக்கா, பரவாயில்ல போ, உள்ளேயே இருக்கிற பாத்ரூமை இன்னைக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு பெருந்தன்மையா சொல்லுவாங்க. ஆனா பொண்ணு வில்லி, ஐயோ அதெல்லாம் கூடாது, என்ன இருக்கு கொடைய பிடிச்சிட்டு போனா போது, நீ கொடைய பிடிச்சிட்டு போமா அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல எனக்கு ஒன்னும் வரல, நான் உள்ள போய் எல்லாருக்கும் டீ போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குண்டமா உள்ள போவாங்க. அடக்க முடியலங்க, உள்ள போய் பாத்ரூம்ல அப்பாடா அப்படின்னு உட்கார போவாங்க. கரெக்டா அந்நேரம் பார்த்து வில்லி சந்தேகப்பட்டுட்டு பாத்ரூம்க்கு வெளியே நிப்பா, அடியே உள்ளியா இருக்க வெளியவாடி நாய அப்படின்னு திட்டுவாங்க. இவளுக்கு பயங்கர கோபம், யாருக்கு நம்ம குண்டமாக்கு பயங்கர கோபம், கேவலம் ஒரு ஆய் போறது கூட நமக்கு உரிமை இல்லையா அப்படின்னு காண்டாராங்க. இவங்க இன்னும் ஆய் போல உட்கார போவாங்க, அவ வந்து டிஸ்டர்ப் பண்ணதுனால எந்திரிச்சிருவாங்க, இருந்தாலும் அவளை கோவப்படுத்தணுமேன்ற நோக்கத்தினால சும்மா பிளஷ் பண்ணி விடுவாங்க ஆய் போன மாதிரி. இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு பயங்கர கோவம், கேட்டேன் இவ்வளவு சொல்லியும் கேட்காம திருட்டுத்தனமா என் டாய்லெட்டை பயன்படுத்துறல, போடி இனிமே உனக்கு இங்க வேலை இல்ல போ அப்படின்னு விரட்டி விட்டுறாங்க. ஐயோ பாவம், அடிக்கிற மலையில நனைஞ்சுகிட்டே எவ்வளவு வேகமா ஓடி வராங்க பாருங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோயின் வேலை பாக்குற அந்த வீட்லயும் ஒரு டாய்லெட்டை ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. இனிமே அந்த டாய்லெட்ல தான் நம்ம ஹீரோயின் கூட புச்சா போறது ஆய் போறது இந்த மேட்டர்லாம் அங்கதான் பண்ணணுமா, காத்தோட்டம் கூட இருக்காதுங்க, வேத்து வேத்து விறுவிறுத்து அங்க உட்காரதுக்கே விருப்பம் இல்லாம இருப்பாங்க. அதே சமயம் முதலாளி வருவாங்க, குழந்தைய பாத்துக்கங்க, ஒரு முக்கியமான மேட்டர் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறா. உனக்குன்னு தனி பாத்ரூம் கட்டிருக்கேன், எல்லா வசதியும் நல்லா இருக்குல்ல, எதுவும் குறை ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுவா. இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் இந்த மாதிரி வேலைக்கார பாக்குறவங்களுக்குன்ட்டு பஸ் போகும், அந்த பஸ்ல தான் நிறைய பேர் ஏறுவாங்க இறங்குவாங்க. அந்த இடத்துல வேலைக்காரங்க போடுற அந்த யூனிஃபார்ம்ல வராம அந்த குண்டு ஆண்டி கீழே இறங்குவாங்க. அவங்களை பார்த்ததுமே என்னாச்சுடி என்னடி கையில யாருக்கடி அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேரா போகுது. எங்க தெரியுமா போகுது, அதுக்கு அப்புறம் வருவோம். அந்த கேப்ல ரைட்டர் வராங்க, வந்து நம்ம ஹீரோயின பார்த்து பேசுறாங்க, உங்க வீட்டுக்கு வரவா, உங்களை இன்டர்வியூ பண்ணலாமா அப்படி இப்படின்னு பேச, பஸ்ஸுக்கார அவர நேரம் வெயிட் பண்ணுவானா என்ன, பஸ்ஸை வேகமா எடுத்துட்டு போயிட்டான். இனி இவங்க நடந்துதான் போகணும், நான் வேணா கார்ல உங்களை கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ தாயே உன் கூட நான் இப்படி பேசிட்டு இருக்கிறத பார்த்தாலே என் வீட்டை கொளுத்திடுவாங்க, இதுல உன் கூட கார்ல வந்தா ஐயோ ஆளை விடுதா ஐயே அப்படின்னு இவங்க ஓடி வந்துடுறாங்க. அந்த பக்கம் நம்ம குண்டு டாலிங் போனாங்கல்ல, கையில வேற ஒரு அமெரிக்கன் பை சாப்பிட்ற ஐட்டத்தை எடுத்துட்டு போனாங்க. அதை யார் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க என்னன்னு தெரியல. அன்னைக்கு நைட்டு திடீர்னு போனை போட்டு நம்ம ஹீரோயின் பேசுறாங்க, ஏன்னா ஹீரோயினும் இவங்களும் க்ளோஸ் ஃப்ரெண்டு, பக்கத்து பக்கத்து வீடு. போன் போட்டு இந்த மாதிரி நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ண தப்பு இதுதான் அப்படிங்கறது என் முதலாளியமாக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. என்னடி பண்ண அப்படின்னு கேட்டா, ஊரெல்லாம் அந்த பொம்பளை இடந்தமா சொல்லி வச்சிருந்து என்ன வேலையை விட்டு போ சொல்லிட்டு, ஏன் வேலையை விட்டு போ சொன்னாங்க அப்படிங்கிற அந்த காரணத்தை சொல்லாம ஊர்ல எல்லாருக்கிட்டையும் இவ என்னத்தையோ திருடிட்டா, இவ ஒரு திருடி, அதனால நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன், யாரும் இவங்களுக்கு வேலை கொடுக்காதேன்னு சொல்லி வச்சிட்டாலாம். சோ வெளியில இவங்களுக்கு வேலை கிடைக்கல, அந்த கோவத்துல ஏதோ ஒன்னு பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை சமாதானம் பேசுறதுக்காக தான் பண்ணி கொண்டு வந்திருப்பாளோ, என்ன பத்தி இந்த மாதிரி தப்பா பேசாதீங்க, மறுபடியும் நான் உங்ககிட்ட வேலை பாக்குறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்ல வந்திருப்பாளோ தெரியல. அப்படியே அந்த சீனு கட் ஆயிடுதுங்க. இந்த சீனை நம்ம மறுபடியும் பார்ப்போம், கிளைமேக்ஸ் அப்ப பார்ப்போம். அப்புறம் கருப்பர்களுக்குன்னே தனியா இங்க ஒரு சர்ச் இருக்கும், அந்த சர்ச்ல ஃபாதரியாரு, நம்ம இனம் இப்படியே கிடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்மள நிறைய பேரு பயந்தாங்கோலியா இருக்கும், கோலையா இருக்கும், 50 வருஷத்துக்கு ஒரு தடவை 100 வருஷத்துக்கு ஒரு தடவை யாரோ ஒரு கருப்பனுக்கு அந்த தைரியம் கிடைக்குது, அவன் தலைவனாராம் போராடுறான் பின்னாடியே எல்லா பேரும்
பேரும் நம்மளும் சேர்ந்து ஒரு விழிப்புணர்வோட எந்திரிச்சு நிக்கிறோம். அந்த தைரியம் நம்ம எல்லார்ட்டையும் இருந்தா நம்மளால எவ்வளவு சாதிக்க தெரிய முடியுமா? அப்படி இப்படின்னு பேசி பயங்கரமா புள்ளரிக்கிற மாதிரி பேசிவிட அதையெல்லாம் கேட்டதுமே ஹீரோயின் என்னன்னு தெரியல, நம்ம ரைட்டரை வர சொல்லி அதுவும் அவங்க வீட்டுக்கே வர சொல்லி உட்கார வைக்கிறாங்க. என்ன கண்டிப்பா நான் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சடனா கூப்பிட்டீங்க, எது உங்களை மாத்துச்சு அப்படின்னு கேட்டா அந்த ஆண்டவர் தான் என்ன மாத்தினதாவும் அந்த சர்ச்சில் அவங்க பேசின விஷயங்கள் தான் தன்னை மாத்தினதாவும் சொன்னாங்க. இங்க நம்ம ஹீரோயினோட பையனோட போட்டோ இருக்கும், இது உங்க பையனா அப்படின்னு கேட்க ஆமா என் பையன் தான், இறந்து போய் சில வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இங்க ரைட்டர்னா அவங்க கேள்வி கேட்பாங்க, இன்டர்வியூ பண்றவங்க அவங்க பதில் சொல்லுவாங்க, இப்படியே தான் போயிட்டு இருக்கும் இல்லையா, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நானே ஒரு ஃப்ளோல டைரியில எழுதி வச்சிருக்கேன், அதனால உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு டைரி எடுத்து படிச்சு காமிக்கிறாங்க. அப்படி படிக்க ஆரம்பிச்சதும் ஒரு ஃப்ளோ கிடைச்சிருதுங்க, அப்படியே அந்த ஃப்ளோல நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் இவங்க ஒரு 17 குழந்தைகளை வளர்த்திருக்காங்களா, வேற வேற வீடு வேற வேற குழந்தைங்க, இருந்தாலும் எல்லா குழந்தைகளையும் என்னோட குழந்தை மாதிரியே பாசத்தோட வளர்ப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்படி இப்ப கடைசியா ஒரு குழந்தை வளர்த்துட்டு இருக்காங்கல்ல, அந்த குழந்தை நீங்க தான் என்னோட அம்மாவா, என் கூட அதிகமா நீங்க தான் இருக்கீங்க, நீங்க தான் என்னோட அம்மாவான்னு கேட்க, இல்ல இல்ல நான் உங்க அம்மா இல்ல, உங்க வீட்டு வேலைக்காரின்னு சொல்லுவேன், ஆனா அவ கேட்க மாட்டா, என்ன அம்மா தான் கூப்பிடுவா. திடீர்னு ஒரு நாள் என்ன பார்த்து, நான் மட்டும் வெள்ளையா இருக்கேன், என் அம்மா நீங்க, நீங்க மட்டும் ஏன் கருப்பா இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நான் நிறைய காப்பி குடிப்பேன், அதனால என் மூஞ்சி கருப்பாயிடுச்சு அப்படின்னு சொன்னேன்னு சொல்லி அவங்க சிரிக்க ரைட்டர் சிரிக்க கொஞ்சம் குஷியா தான் இருக்கு. சோ கதைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ரைட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, புக் எல்லாம் ரெடி ஆகி வரதுக்கு மாச கணக்காகும், அது வரைக்கும் கண்டினியூவா இவங்க இன்டர்வியூ கொடுக்குறாங்களா ஸ்டோரி கொடுக்குறாங்களான்னு பாப்போம். அப்படியே சீனை கட் பண்ணி மறுபடியும் வில்லியோட வீட்டை காமிக்கிறாங்க. இப்போ வில்லி கிட்ட வேலை பாக்குறதுக்காக இன்னொரு வேலைக்காரி சேர்ந்திருக்காங்க, ஏன்னா நம்ம குண்டமாவத்தான் வேலையை விட்டு தூக்கிட்டா இல்லையா, அவங்க வந்ததுமே தன்னோட பசங்க ரெண்டு பேரு இப்ப காலேஜுக்கு போக போறாங்களா, ஆனா ஒருத்தருக்கு ஃபீஸ் கட்டுறது தான் காசு இருக்கு, இன்னொரு பையனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு என்கிட்ட காசு இல்ல, நீங்க ஒரு $70 கடனா கொடுத்தீங்கன்னா அந்த கடனை நான் திருப்பி கொடுக்கற வரைக்கும் நான் உங்களுக்கு ஃப்ரீயா வேலை பாக்குறேன் உட்பட கேட்டு பாப்பாங்க. ஆனா இவ காசு தான் உழைச்சு சம்பாதிக்கணும், இந்த மாதிரி நீ கேட்க கூடாது, உன்னால முடியும், எப்படியாவது நீ சம்பாதி ஒல அப்படி இப்படின்னு சொல்றாலே ஒழிய, சரி நான் அந்த கடனை தரேன் அப்படின்னு அவ கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அந்த புதுசா சேர்ந்த வேலைக்காரிக்கு ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. அந்த பக்கம் நம்ம குண்டு டாலிங்க்கு யாருமே வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த ஊர்ல, அதனால வேற வழி இல்லாம தன்னோட பொண்ணை புருஷங்காரனோட டார்ச்சர் தாங்காம இதே மாதிரியான வேலைக்காரி வேலைக்கு அனுப்புறாங்க. வீட்டுல எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், ஏட்டி குட்டியா பேசக்கூடாது, மோஞ்சொலிக்க கூடாது, அவங்க என்ன திட்டினாலும் வாங்கிக்கணும், எடுத்து பேசக்கூடாது, யாரும் உன்ன தொடாம நீ பாத்துக்கோ, அவங்க உட்கார்ந்து சாப்பிடுற டைனிங் டேபிள்ல நீ உட்கார்ந்து சாப்பிட கூடாது, அவங்களோட பெட்ல நீ உட்கார்ந்துட கூடாது, படுத்துற கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நடப்ப எல்லாத்தையுமே எடுத்து சொல்ல பொண்ணு சரின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போறாங்க. இந்த ஊர்ல ஒரு பயலும் வேலை கொடுக்காதனால இந்த ஊருக்கே ஒதுக்குப்புறமா ஒரு வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கு வேலை தேடி போறாங்க. ரெக்கமெண்ட் பண்ணி வச்சிருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான் ரெக்கமெண்ட் பண்ணி விடுறாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற அந்த வேலைக்காரி இவங்களை பார்த்ததும் பயங்கர குஷியா கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க அப்படின்னு தாராளமா கூப்பிட்டு, என் பேர் இது, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டு பேரை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் வாங்க உங்களை கிச்சனை சுத்தி காமிக்கிறேன்னு கிச்சனை போய் காமிச்சா படு கன்றாவியா இருக்குங்க, இவளுக்கு சமைக்கவே தெரியாது, ஆனாலுமே இங்க வேலைக்காக நிறைய பேர் வரதில்ல, வேலைக்காரங்கன்னு யாரும் வரதில்ல, இவங்க தான் சமையல்ன்ற பேர்ல என்னத்தையோ போட்டு புருஷனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க போல. நல்ல வசதி, புருஷனும் ரொம்ப நல்லவன், நல்ல வசதி, ஆனா சமைக்கிறதுக்குன்னு இல்ல உத்தாசையா இருக்கிறதுக்குன்னு ஒரு வேலைக்காரி கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த நிலைமையில தான் நம்ம குண்டுடாலையும் இங்க வந்து ஜாயின் பண்றாங்க. வீடு எல்லாம் சுத்தி காமிக்கிறாங்க, நிறைய வீடு இருக்கு இங்க, ஆக்சுவலா நிறைய பெட்ரூம் இருக்கு, ஒரு 7-8 பெட்ரூம் இருக்கு, டைனிங் டேபிள் மட்டும் சேர்ந்தாப்புல 12 பேர் உட்கார்ந்து சாப்பிடலாமா, அவ்வளவு பெரிய டைனிங் டேபிள். எல்லாத்தையும் காமிச்சதுமே, இந்த மாதிரி நான் காமிச்சதுமே எங்க வீட்டுக்கு வேலைக்குன்னு வர வேலைக்காரங்க உடனே ஓடிப்பிடுவாங்க, இவ்வளவு வேலையை என்னால பாக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க, நான் வேற இப்ப பிரெக்னண்டா இருக்கேன், நீங்க என் கூட கொஞ்சம் வேலைக்காரியா வேலை பாக்குறீங்களா பிளீஸ் அப்படின்னு கேட்க, ஓ பிரெக்னண்டா இருக்கீங்களா, வாழ்த்துக்கள் அப்படின்னு மொத வாழ்த்துக்கள் சொல்றாங்க நம்ம குண்டுடாலிங். அதுக்கப்புறம் வேலைக்கு ஜாயின் பண்றதுக்கு நான் ரெடிதான், ஆனா எனக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டிஷன் போட வர, நாங்க அப்படியெல்லாம் இல்ல, நிறைய வேலையெல்லாம் வாங்க மாட்டோம், காலையில 9 மணிக்கு வாங்க, சாயந்தரம் 4 மணிக்கே போயிடுங்க, ஃபுல் டைம் நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, வாரத்துக்கு 7 நாளும் நீங்க வேலைக்கு வரணும்னு அவசியம் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை நீங்க தாராளமா லீவ் எடுத்துக்கலாம், சனிக்கிழமை வேணா கூட எடுத்துக்கங்க, நீங்க இங்க வந்தா மட்டும் போதுங்கிற மாதிரி பேசுறாங்க இந்த நல்ல வேலைக்காரி. எனக்கு இவ்வளவு ரொம்ப பிடிக்குங்க, ஆனா ஒரு பிரச்சனை, நான் இந்த மாதிரி வேலைக்காரியை வச்சிருக்கிற மேட்டர் என் புருஷனுக்கு தெரியாது, சொன்னா என்ன சொல்லுவாரோ எது சொல்லுவாரோ, அதனால அவருக்கு தெரியாம கொஞ்ச நாள் இங்க வேலை பாருங்க, சம்பளம் எல்லாம் கரெக்டா வந்துரும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்க, திடீர்னு ஒரு நாள் வில்லி, ஹீரோயினோட முதலாளி, அப்புறம் நம்ம ரைட்டர், 3 பேர் ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. வில்லி என்ன பண்றான்னா, எவ்வளவு நாள் தான் நீ கல்யாணம் ஆகாமே இருப்ப, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், அவன் கூட உனக்கு நான் ஒரு டேட்டிங் ஃபிக்ஸ் பண்றேன், ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரா பார்த்து பேசி பழகினீங்கன்னா அப்புறம் ஆளு ஆளுக்கு ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவீங்க, எல்லாம் செட் ஆச்சுன்னா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிற ரைட்டர் ஸ்டார்டிங்ல முடியாதுன்னு சொன்னா கூட அதுக்கப்புறம் சரி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதே சமயம் வில்லியோட வீட்டுல என்ன நடக்குன்னு பாருங்க. புதுசா ஜாயின் பண்ண அந்த வேலைக்காரமா சோஃபாவை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது கீழே ஒரு மோதிரம் கிடக்கிறத பாக்குறாங்க. அந்த மோதிரத்தை பார்த்ததுமே தான் பிள்ளைகள ஒரு புள்ள ஃபீஸ் கட்ட முடியாம படிப்பண்ணி பாட்ட போறா இல்லையா, அது கண்ணு முன்னாடி வந்து போகுது, குழந்தையோட படிப்பை விட வேற என்ன முக்கியம், அதனால கடை வேற கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறா, இது ஒண்ணு திருடல, ஏதோ கீழே கிடஞ்சு, இத்தனை நாளா கீழே கிடஞ்சு யாருக்கும் தெரியல, இதை
எடுத்து நம்ம யூஸ் பண்ணா என்னன்னு சொல்லி எடுத்து பாக்கெட்டுக்குள்ள வச்சிடறாங்க. கிட்டத்தட்ட திருட்டு மாதிரிதான், ஆனா எப்போ கையும் கலவமா மாட்ட போறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு நம்ம ஹீரோயின் பயங்கர கோவத்துல இருக்காங்க. இன்டர்வியூ கொடுக்கும் போது பயங்கர கோவமா பேசிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு விசாரிச்சா, சாயந்தரம் 6 மணிக்கு வேலையை விட்டுட்டு வரும்போது டயாபரை அந்த சின்ன பொண்ணுக்கு போட்டு விட்டு வந்திருக்காங்க ஹகீஸ். அடுத்த நாள் காலையில 9 மணிக்கு போற வரைக்கும் கிட்டத்தட்ட 15-16 மணி நேரமா ஒரே டயாபர்ல அந்த பொண்ணு, அந்த சின்ன பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட்டு கிடந்திருக்கா. அந்த டயாபரை மாத்தல, கழுவி விடல, எதுவுமே செய்யல. இப்பேற்பட்டவங்க எல்லாம் எதுக்கு குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு கோவத்துல அப்படியே புலம்ப எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு இருக்கா. குழந்தைய பெத்துக்கிறதுக்குன்ற அருகரையே என் முதலாளிக்கு கிடையாது, அதை முதல் எழுதிக்கங்க அப்படின்னு சொல்ல ரைட்டரும் அதை எழுதிக்கிறாங்க. இவங்க எழுதிக்கிற போது ஒரு கண்டிஷன் இருக்குங்க, ஒரு டீல் இருக்கு ரெண்டு பேருக்கு நடுவுல. உண்மையான பேரையோ உண்மையான வீட்டு அட்ரஸையோ பயன்படுத்த கூடாது. வேற ஏதாவது டம்மி பேரை போட்டுக்கிட்டு டம்மி அட்ரஸ் போட்டுக்கிட்டு தான் சம்பவத்தை மட்டும் உண்மையா எழுதணுமே ஒழிய இன்னார் தான் அப்படிங்கிற அடையாளம் தெரியக்கூடாது. அந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு தான் கண்டிஷன். அதுக்கு ஏத்த மாதிரி தான் பேர்களை மாத்தி முகவரியை மாத்தி இந்த ரைட்டர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரி நம்ம குண்டு டாலிங் வராங்க. என்னடி நடந்துகிட்டு இருக்கு, என்ன நடந்துகிட்டு இருக்கு, உன் வீட்டுல கூரை இருக்கணுமா, எப்படி கூரை உன் வீட்டுல இருக்கணுமா இல்ல எரிஞ்சு சாம்பலாகணுமா, இதெல்லாம் தப்பு, எவனாவது பார்த்தானா நம்மளை கொண்டுடுவாங்க அப்படின்னு கோவத்துல திட்டிட்டு வெளியே போறாங்க. ஆனா வெளியே போயிட்டு என்னன்னு தெரியல, டப்பு டப்பு டப்புன்னு மறுபடியும் கதவை திறந்துட்டு உள்ள வராங்க. நானும் உனக்கு இன்றைய கொடுக்குறேன் எழுது, ஆனா ஒழுங்கா எழுதணும், சொல்றத அப்படியே எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துறாங்க. அந்த வெள்ளக்காரனுக்கு அந்த
வெள்ளை நிறத்துக்காரனுக்கு எந்த தண்டனையும் இல்ல. இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டாமா? கண்டிப்பா இதெல்லாம் நீ எழுதணும், யாரு பேர வேணாலும் போட்டு எழுது, இதை கூட நீ செய்ய மாட்டேயா அப்படின்னு கொஞ்சம் வெக்ஸ் ஆகி பேசுறாங்க பாவம். ரொம்ப நாளா வில்லி தான் பண்ற நல்ல விஷயங்களை பேப்பர்ல போட மாட்டேயா போட மாட்டேயான்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. இப்போ ரைட்டர் அவ பண்ண அந்த விஷயங்களை அவ கேக்குற மாதிரியே பேப்பர்ல ரிலீஸ் பண்ண போறாங்க, நியூஸ் லெட்டரா ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆனா வம்புக்குனே ஒரு ஃபெல்லிங் மிஸ்டேக் பண்ணி விட்டுறாங்க. இப்பேற்பட்ட நிற வெறி கொண்ட இவ தன்னோட ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோவை கூட அவங்க எடுத்து மூடி வச்சிருவாங்க. என்னத்தையோ சேட்டை பண்ணி எழுதியிருக்கா, அது எப்ப வெடிக்க போகுது அப்படின்னு தெரியலங்க. அதே சமயம் ரைட்டரோட அம்மா வேகமா ஓடி வந்து பயங்கர குஷியா ரைட்டரை உசிப்புறாங்க. எந்திரி 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 சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணி ஓடு ஓடு ஓடுன்னு விரட்டுறாங்க. என்னன்னா அந்த டேட்டிங்கு வந்த பயம் இங்க வந்திருக்காங்க. நேத்து கொஞ்சம் ஏதோ சரக்குல பேசிட்டேன், நான் எப்பவுமே இந்த மாதிரி தப்பு தப்பா பேசுறவன் இல்ல, என்னைக்காவது இப்படி பேசிருப்பேன், என்ன தப்பா நினைச்சிடாதீங்க, மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன எதிர்த்து பேசுறீங்க, சுதந்திரமா உங்க மனசுல படுறத பேசுறீங்க, என்ன திட்டுறீங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்குது, எல்லாத்துக்கும் ஆமா ஜாமி போடுற பூம்பு மாடு எனக்கு வேண்டாம், இன்னொரு வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்னு டேட்டிங்கு மறுபடியும் கூப்பிடுறான். ஸ்டார்டிங்ல அவங்க முடியாதுன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் சரி வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. டேட்டிங் போறாங்க, ஒன்னா சாப்பிடுறாங்க, நல்லபடியா பேச செய்ய ரெண்டு பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது, முத்தமே கொடுத்துக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்களேன், எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதும் வில்லி பயங்கரமா கத்துறா கதறா அழுகுறா. போன் பண்ணி தான் ஃப்ரெண்டான நம்ம ஹீரோயினோட முதலாளி அம்மாவை கூப்பிட்டு இங்க வர சொல்றா. குழந்தையோட கூட்டிட்டு அவங்க இங்க வந்திருப்பாங்க, வேலைக்காரையும் கூட்டு வந்திருப்பாங்க. இங்க வந்து பார்த்தா என்ன நடந்திருக்குன்னா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதோ பண்ணிருந்தாங்கல்ல, உங்களோட குறைகளை வந்து என்கிட்ட சொல்லுங்க, உங்க குறைகளை வந்து என் வீட்டுல கொட்டுங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா உங்க வீட்டு குப்பைகளை வந்து என் வீட்டுல கொட்டுங்க அப்படின்னு எழுதி ரிலீஸ் பண்ணிட்டாங்க போல. குப்பை ஆயி பாத்ரூம்ல பயன்படுத்தப்பட்ட அந்த பழைய பீங்கா இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து வீட்டுல ஃபுல்லா கொட்டி தீத்துட்டாங்க. எல்லா பேரும் பக்கத்து இருக்கிறெல்லாம் பார்த்து சேம் சேம் பப்பி சேம்னு சிரிக்க, இந்த கூத்தெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி நியாயம் கேட்க வந்த அந்த ஃப்ரெண்டு காரி நம்ம ஹீரோயினோட முதலாளி அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட பொண்ணு ஹாயா போய் ஒரு இதுல ஏறி உட்காந்துக்கிட்டு ஆயி போறாங்க. ஐயோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றதுக்குள்ள அவங்க அம்மா பார்த்துட்டு என்னடி இப்படி பண்ணிட்ட, இப்படி எல்லாம் நீ பண்ணலாமா, தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி பலார் பலார் பலார்னு பின்னாடி ஒரு மூணு அடி கொடுத்துறாங்க. குழந்தை ஊன்னு அழுதுகிட்டு இருக்கும். அந்த அழுகையை கூட தேத்துறவங்க யாரு, நம்ம ஹீரோயின் தான், நம்ம ஹீரோயின் வேலைக்காரமா தான். அன்னைக்கு நைட்டு வேலையை முடிச்சுட்டு எல்லா பேரும் பஸ்ல ஒன்னா வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது பஸ் டிரைவர் பஸ்ஸை நிப்பாட்டிட்டு இங்க இருக்கிற கருப்பினத்தை சேர்ந்தவங்க மட்டும் இறங்கிடுங்கிறாங்க, இல்லைன்னா வண்டி நகராதுங்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டா, இல்ல இந்த ஊர்ல திடீர்னு ஒரு வெள்ளக்காரன் வெள்ளை நிறத்துக்காரன் கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ரோடுக்குள்ள திரிஞ்சுக்கிட்டு இருக்கானா, ஏரியாக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கானா, கண்ணில் படுற எல்லா கருப்பினத்தை சேர்ந்தவங்களையும் சுட்டு கொண்டுகிட்டு இருக்கானா, உங்களை சுடன்ற பேர்ல எங்களை சுட்டு கொண்டுட்டா, அதனால வண்டி ஓடாது, இங்கே நீங்க இறங்கிடுங்க, சேஃபா உங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு டிரைவர் சொல்ல, வேற வழி இல்லாம கருப்பினத்தவங்க எல்லாம் கீழே இறங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பஸ் மூவ் ஆகுது. இவங்க கூட பாரு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீரும் வீட்டுக்கு போகணும்னு தெரிச்சு ஓடுறாங்க. ஏன்னா அந்த நிற வெறி கொண்ட நாய் துப்பாக்கியால இவங்களையும் சுட்டுட்டா அப்படின்னு பயந்து ஓடி வரும்போது ஹீரோயின் பாருங்க கீழே விழுந்து சகதியாகி முட்டியில அடிபட்டு வந்து சேர்றாங்க அந்த பக்கத்து வீட்டுக்கார குண்டு டாலிங் வீட்டுக்கு. எல்லா பேருக்கும் பயங்கர அழுகுங்க. இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா? நம்மளும் அவங்கள மாதிரி மனுஷன் தானே, நம்மள அவங்க தொடமாட்டாங்களா, நம்ம யூஸ் பண்ற பாத்ரூம் கூட அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்களா, இவங்களுக்கு நேர்ந்து விட்ட வேலைக்காரங்க மாதிரி காலா காலத்துக்கும் தலைமுறை தலைமுறையா நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. எல்லா வேலைக்காரங்களும் அப்படி இல்ல, ஊருக்கு ஒதுக்குறமா இருக்கிற அந்த வீட்டுல இருக்கிற அந்த நல்ல வேலைக்காரமா எவ்வளவு நல்லவ, ஆனா அவளே பாத்ரூம்ல இருந்துகிட்டு கதவை திறக்க மாட்டேங்கிறா. குண்டு டாலிங்க எவ்வளவோ கேட்பாங்க, எதுவும் வேண்டாம் வீட்டை விட்டு வெளியே போ போ நாளைக்கு வா அப்படின்னு எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறாங்க. சரியில்லையே இவ ரொம்ப நல்லவளாச்சே, ஏன் இப்படி எரிஞ்சு விழுகிறான்னு சொல்லி கதவை உடச்சுக்கிட்டு குண்டு டாலிங் உள்ள வருவாங்க. உள்ள வந்து பார்த்தா அந்த அம்மா பிரெக்னண்டா இருக்குன்னு சொன்னச்சு இல்லையா, வயிற்றுல இருந்து அந்த கரு கலைஞ்சிருச்சுங்க. இது மொத தடவை இல்ல, நிறைய தடவை கலைஞ்சிருக்கு. அந்த வலிஞ்சு கிடக்குற அந்த ரத்தத்தை அவங்களே துடைக்கிறது எப்பேற்பட்ட கொடுமை. நான் பாத்துக்கிறேன் நீ முத எந்திரிமா வாமா நீ முத அப்படின்னு கூட்டிட்டு போய் கட்டில படுக்க வச்சுட்டு அந்த ரத்தத்தை எல்லாம் கிளீன் பண்றாங்க நம்ம குண்டு டாலிங். இப்போ கர்ப்பமா இருந்து அந்த கரு கலைஞ்சிருச்சு இல்லையா, அந்த கருவையே தான் வீட்டு தோட்டத்திலேயே குழி தோண்டி உள்ள புதைச்சு அதுக்கு மேல ஒரு செடியை நடுவாங்க. இப்படிதாங்க கலைஞ்சு போன கருவை நிறைய மரமா இங்க நட்டு வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட கரு கலைஞ்சிருக்கு, ஏகப்பட்ட மரங்களையும் நட்டு வச்சிருக்காங்க. கொடுமை இல்ல, கரு ஏன் தங்க மாட்டேங்குதோ இந்த மாதிரி நல்லவங்களுக்கு. அடுத்த நாள் காலையில விடியுது, வேலைக்கு போறதுக்காக எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ வில்லி கிட்ட புதுசா ஜாயின் பண்ண அந்த புது வேலைக்காரி இருக்காங்க இல்லையா, அவங்கள போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க. எதுக்கு தெரியுதா, ஒரு மோதிரத்தை எடுத்துட்டு போனாங்க இல்லையா, மோதிரத்தை ஒரு சேட்டு கடையில கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. சேட்டு கடைக்கார ஒரு வெள்ளக்காரன் இவ்வளவு காஸ்ட்லியான மோதிரம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு சந்தேகப்பட்டு விசாரிச்சு போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால அது போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ்காரங்க வந்து திருடின்னு சொல்லி பட்டத்தை கட்டி கொண்டு போய் ஜெயில அடைச்சிட்டாங்க. இந்த கொடுமையெல்லாம் அங்க இருக்கிற நிறைய கருப்பிடத்தை சேர்ந்தவங்க முன்னாடியே அரங்கேறுதுங்க. எல்லா பேருக்கும் பயங்கர கோபம் வெறுப்பு, இந்த வெள்ளக்காரங்க எல்லாம் ஏன் இப்படி ஈவி இறக்கம்லாம் நடந்துக்கிறாங்கன்ற கோபம். அன்னைக்கு எப்பவும் போல கதை கேட்கறதுக்காக ரைட்டர் வீட்டுக்கு போனா அங்க ஒருத்தர் இல்லங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 கருப்பிடத்தை சேர்ந்த வேலைக்காரங்க எல்லாம் இருக்காங்க. இன்னைக்கு நடந்த அந்த சோதனையான சம்பவத்தை ஒருத்திய எப்படி அடிச்சு இழுத்துட்டு போனாங்க அதை பார்த்து அந்த கோபத்துல எல்லா பேரும் வந்து வரிசை கட்டி நிக்கிறாங்க. நான் இன்ட்ரி கொடுக்கற எழுதுங்க, எங்க சைடு நியாயத்தை நாங்க படுற கஷ்டத்தை எழுதுங்கன்னு சொல்லி எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க, ஒவ்வொரு கதையுமே அருமையா தாங்க இருக்கும். இதுல ஒருத்தியோட கதை இன்னும் சூப்பர். அவ என்ன தெரியுமா சொல்ல,
சொல்றா, நான் என்ன விக்கிற வாங்குற பொருளாமா என்ன கூட உயிரில எழுதி வச்சிருக்காயமா? ஒரு வீட்டுல ஒரு கிழவி, நான் தான் வேலைக்காரி வேலை பார்த்தேன். அதோட பொண்ணு, அதுக்கும் நான் தான் வேலைக்காரி வேலை பார்த்தேன். இப்போ அதோட பேத்தி, அதுக்கும் நான் தான் வேலைக்காரி வேலை பாக்குறேன். என் மேல அவ்வளவு பாசமா இருக்காங்களோ அப்படின்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் விசாரிச்சு பார்த்தா, கிழவி தனக்கு அப்புறம் தன்னோட சொத்துக்கள் எல்லாமே தான் வாரிசுகளுக்கு போய் சேரணும். அதே மாதிரி என்கிட்ட வேலை பார்த்த இந்த வேலைக்காரியும் என்னோட பொண்ணுக்கும் என்னோட பேத்திக்கும் வேலை செய்யணும் சொல்லி உயிர் எழுதி வச்சிருக்காங்க. அதுக்காக தான் என்ன இவங்க வேலைக்கு வச்சிருக்காங்களா? நான் என்ன விக்கிற வாங்குற பொருளாமா? நான் மனுஷி இல்லையா? நானும் அவங்கள மாதிரி ஒரு உயிருள்ள ஜீவன் இல்லையா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. ஊருக்கு ஒதுக்குபுறமா இருக்கிற அந்த நல்ல வேலைக்காரி இருக்காங்க இல்லையா, அவங்க எப்ப பார்த்தாலும் பார்ட்டி பார்ட்டின்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டே இருக்காங்க இல்லைன்னு சொல்லி ஒரு நாள் சர்ப்ரைஸா நம்ம குண்டு டாலிங் செஞ்ச ஒரு அமெரிக்கன் பையன் எடுத்துக்கிட்டு இந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வருவாங்க. இவரால ஐயோ எல்லாரும் குளிஞ்சுக்கங்கன்னு சொல்லி குளிஞ்சுப்பாங்க. ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா இவங்க இருக்கிறது தெரியும். குசு குசுன்னு சிரிக்கிற சத்தமும் கேட்கும். அதெல்லாம் கேட்டுட்டு இப்படி ஒளிஞ்சுக்கிறாங்க, நம்மள இப்படி வெறுக்கிறாங்களே அப்படிங்கிற அந்த கோவம், அந்த மன வருத்தம் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்துறாங்க. இதெல்லாம் சொல்லி வருத்தப்படுறாங்க. இங்க வச்சு நம்ம குண்டு டாலிங், உங்க மேல எல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லமா, அந்த வில்லிக்கு உங்க மேல ஏன் கோவம் தெரியுமா? நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்களே உங்க புருஷன், உங்க புருஷன் ஒரு காலத்துல அந்த வில்லி லவ் பண்ணா, ஆனா கல்யாணத்துல போய் முடியல, நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க, அதனால உங்க மேல கோவம் அப்படின்னு சொல்ல, அப்படியா, அப்ப எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, அவளை நான் கக்கா பிடிக்க போறேன், அவளுக்கு பிடிச்ச ஏதாவது விஷயத்த பண்ணி அதுக்கப்புறம் அவகிட்ட நான் பேச போறேன். இந்த மாதிரி உன்னோட காதலன ஒண்ணு நான் அப்படியே காக்கா கொத்திட்டு வர மாதிரி கொத்திட்டு வந்துடல, நீங்க லவ் பண்ணி நீங்க பிரேக்அப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் அந்த பையனை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன், அதனால என் சைடுல எந்த தப்பும் இல்லங்கறத நான் சொல்ல போறேன், புரிய வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம குண்டு டாலிங்கோட கண்ணுக்கு மேல பாருங்க, ரத்தம் கட்டிக்கிட்டு இருக்கு. என்னாச்சும் தெரியுதா? புருஷங்காரன் கொடுமைக்காரன் அடிச்சிருக்காங்க இவங்க பாவம், அதுக்கு மருந்து போடுறாங்க. அப்புறம் மறுபடியும் கதை சொல்ல அவங்க எழுதன்னு போய்கிட்டு இருக்கோம். அப்பதாங்க உண்மையிலேயே இந்த அமெரிக்கன் பைக்கு பின்னாடி இருக்கிற அந்த பிளாஸ் பேக்க சொல்றாங்க. ஒரு நாள் தன்னை வேலையை விட்டு தூக்குன தான் முதலாளிய பாக்குறதுக்காக, வில்லிய பாக்குறதுக்காக குண்டு டாலிங் கையில பை எடுத்துட்டு போவாங்க. ஒரு அமெரிக்கன் பை டிஷ் ரெடி பண்ணிட்டு போவாங்க. அதை பார்த்ததுமே வா வா அப்படின்னு உள்ள வில்லி கூப்பிட கொண்டு போய் அதை கொடுக்க, அதை அப்படியே ருசிச்சு ருசிச்சு சாப்பிடுறாங்க. நம்ம வில்லி நல்லா சாப்பிட்டுட்டு இதுல என்னத்தை தான் போட்டு செய்யற, இவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு அவ்வளவு அருமையா சாப்பிடுறா. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த தாய் கிழவி தானும் சாப்பிட போறதா சொல்லி பக்கத்துல போய் சாப்பிட போக, அதை சாப்பிட கூடாது அப்படிங்கிறாங்க நம்ம குண்டு டாலிங். இப்ப வில்லி என்ன சொல்றா, சரி இவ்வளவு அழகா சமைக்கிற, உன்னை மறுபடியும் வேலைக்கு எடுத்துக்கிறேன், ஆனா உனக்கு இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்த சம்பளத்துல இனிமே பாதி தான் கொடுப்பேன், என்ன சொல்றேன்னு கேட்க குண்டு டாலிங்க்கு பயங்கர கோபம் வருது. அதே சமயம் தாய் கிழவி எடுக்கிற போக, இல்ல இல்ல இது உங்களுக்கு வேண்டாம், இது ஸ்பெஷல், இவங்களுக்காக மட்டுமே நான் ஸ்பெஷலா ரெடி பண்ணதுன்னு சொல்ல, என்ன பொல்லாத ஸ்பெஷல், கட் பண்ணி எங்க அம்மாக்கும் கொடு அப்படின்னு சல்லுன்னு தட்ட தள்ளி விட இவங்களுக்கு கோவம் வருதுங்க. என்னடி ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுறாங்க. உடனே அவ பட்டா 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 பட்டான்னு புரிஞ்சு தள்ளிடுறா, கேட்க முடியாத வார்த்தையெல்லாம் சொல்லிடுறா. இதுக்கெல்லாம் கேட்ட குண்டு டாலிங்க்கு கோவம் வருமா இல்லையா, போட்டு உடச்சாங்க. உண்மையா நீ இவ்வளவு நேரம் தின்னியே, அதை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, என்னத்தை போட்ட என்னத்தை போட்டேன்னு சொன்னியா, நான் போட்ட விட்டையத்தான் அதுல போட்டிருக்கேன், உன் வீட்டு பாத்ரூம் யூஸ் பண்ண கூடாது அசிங்கப்படுத்தினேன்ல, என் வீட்டு பாத்ரூம்ல உனக்காகவே ஸ்பெஷலா நான் போட்ட விட்டையவே எடுத்து சமைச்சு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன், அதை தாண்டி நீ தின்றன்னு சொல்லிட்டு அந்த உண்மையை போட்டு உடச்சிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. தாய் கிழவி இதை கேட்டதும் பயங்கர குசி சிரிப்பு, சிரியுது. தான் பொண்ணு இந்த மாதிரி ஒரு வேலைக்காரி கிட்ட அசிங்கப்பட்டாலே, அதுவும் தின்னக்கூடாததை தின்னுருக்காளே அப்படின்னு கேட்டு சிரிக்குது அந்த அம்மா. ஏன்னா இவ சரியில்லை அப்படிங்கிறது அந்த தாய் கிழவிக்கு நல்லா தெரியும். ஓடிடு இங்க நிக்காத, ஓடிடு அப்படின்னு குண்டு டாலிங்க வேகமா அனுப்பி வைக்கிறதே அவங்க தான். அடி பாவி, என்னடி இப்படி பண்ணிட்ட, உன்னை இந்நேரம் அடிச்சே கொண்டிருப்பாங்களே, ஏண்டி எப்படி பண்ண அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல நான் சும்மா சமைச்சு கொண்டு போய் மட்டும் கொடுத்துட்டு அவளை பழி வாங்கணும் சாப்பிட வைக்கணும்னு மட்டும்தான் நினைச்சேன், அதை பார்த்துட்டு அந்த திருப்தியோட திரும்ப வந்துடலாம்னு நினைச்சேன், ஆனா எப்ப அவ என்னை பத்தி அங்க தப்பா பேசினாலோ அதுக்கப்புறம் என்னால சொல்லாம இருக்க முடியல சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதைய கண்டிப்பா எழுதணும் அப்படின்னு சொல்லி பேரு ஈரெல்லாம் மாத்தி எழுத சொல்ல, ஸ்டார்டிங்ல ஐயோ இந்த கதையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ரைட்டர் சொன்னாலும் அதுக்கப்புறம் குண்டு டாலிங்க இதை எழுதுனாதான் என் மொத்த கதையும் எழுதணும், இதை ஸ்கிப் பண்ணீங்கன்னா என் மொத்த கதையும் ஸ்கிப் பண்ணிடுங்க, நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு கதை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வேற வழி இல்லாம அந்த கதையும் சேர்த்து தான் ரைட்டர் எழுதுறாங்க. அப்புறம் ஒரு பெரிய லெவல்ல பார்ட்டி நடக்கும் ஒரு மண்டபத்திலேயே. அந்த பார்ட்டிக்கு இந்த தடவை ஊருக்கு ஒதுக்குபுற இருந்த அந்த நல்ல வெள்ளக்காரம்மா அவங்களும் வராங்க. காரணம் என்னன்னா, இப்ப நடக்கிறது ஏதோ ஒரு வீட்டுல இல்ல, இந்த ஊரே ஒன்னு சேர்ந்து ரொம்பவே கிராண்டா ஒரு பெரிய ஹோட்டல்ல பண்றாங்க, மண்டபத்துல பண்றாங்க. எல்லா பேருமே வர்ற மாதிரி தான், இன்னாரு வரக்கூடாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது, அதனாலதான் இவங்களும் வந்து இருக்காங்க.
வந்துருது, எல்லாருக்கு முன்னாடி வாந்தி எடுத்து அது இதுன்னு சொல்லி பயங்கர அசிங்கமாயிடுதுங்க. இவ்வளவு நாஸ்டி பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பொண்ணை வெளியே போக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே அனுப்பிச்சிடறாங்க. புருஷனும் வந்துடுறான். ஒரு வழியா இந்த பார்ட்டி முடிஞ்சு எல்லாரும் வெளியே வந்துட்டு இருக்காங்க. நம்ம தாய்க்கிளையும் வெளியே வருதுங்க. தாய்க்கிளை வந்து தான் பெத்த அந்த பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. என்ன இருக்குன்னா, நேத்து நைட்டு தான் கிளவிய கொண்டு போய் ஒரு முதியோர் இடத்துல சேர்த்து விட்டு இருக்கா. இதனாலதான் பயங்கர கோவம் தான் பொண்ணு மேல. அமெரிக்கன் பை சாப்பிடலையோ, அமெரிக்கன் பை சாப்பிடலையோ அப்படின்னு சொல்லி இங்க இருந்த ஒரு அமெரிக்கன் பை டிஷ் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கு. அருமையா இருக்கு, நான் வீட்டுல கொண்டு போய் வச்சு சாப்பிட போறேன், உனக்கு வேணுமா அப்படின்னு தான் பொண்ணையே கேட்டு நக்கல் பண்றாங்க. இது நீ சாப்பிட்ட மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம் இல்ல, நார்மல் ஐட்டம் அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு போறாங்க. நேத்து நடந்த இந்த பார்ட்டியில நடந்த கூத்தெல்லாம் அடுத்த நாள் காலையில தான் அந்த பொண்ணுக்கு ஞாபகம் வருது. அதெல்லாம் நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. என்ன ஏன் இந்த ஊரே வெறுக்குது, நான் அப்படி ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நான் எல்லாமே நல்லதுதானா பண்ணேன், என்ன ஏன் இப்படி வெறுக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு வேற வழி இல்லாம அந்த கதையை சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நான் போட்ட விட்டையிலேயே ஒரு டிசர்வ் பண்ணி அந்த பொம்பளைய சாப்பிட வச்சுட்டேன், அவளுக்கு தனக்கு பிடிக்காத எல்லாரையுமே பழி வாங்கணும்ன்ற நினைப்பு. என்ன பழி வாங்கினா, ஒன்ன பழி வாங்கிக்கிட்டு இருக்கா. அந்த மாதிரி ஆளுகளுக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்லிட்டு இவங்க பாக்குற பார்வையே ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ, இந்த அம்மாவை நம்பி எதையும் சாப்பிடக்கூடாதோ அப்படிங்கிற மாதிரி பாக்குது பாருங்க. அது அந்த பக்கம் ரைட்டர் எழுதுற அந்த புக்கு ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. 12 பேர் இல்ல, 15 பேர் கொடுத்த அந்த கதைகள் எல்லாத்தையுமே எழுதி அழகா ஒரு புக்கா உருவாக்கிட்டாங்க. ஆனா இன்னும் ஒரே ஒரு கதை மட்டும் பேலன்ஸ் இருக்கான். எடிட்டர் கண்டிப்பா ஓன் சைடுல ஒன்ன வளர்த்த அந்த வேலைக்காரம்மா, ஓன் வீட்டுல ஒரு பெரிய அவங்க எல்லாத்துக்கும் பரிமாறும் போது அந்த வேலைக்காரமாவுக்கோ வயசாயிடுச்சுங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு திணறிக்கிட்டு தான் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் டம்மு டம்னு கதவை தட்டுற சத்தம். யாரு இங்க வர தேவையில்லையே, யாரு நேரத்துக்கு வந்திருக்காங்கன்னு ரைட்டரோட அம்மா போய் கதவை திறப்பாங்க. பார்த்தா வெளியில இருக்கிறது அந்த வயசான வேலைக்கார அம்மாவோட பொண்ணுங்க. என்ன இப்ப வந்திருக்க, ஒரு வாரத்துக்கு அப்புறமா தானே நீ வரதா பிளானு அப்படின்னு கேட்க, ஆமா அம்மாவை கொஞ்சம் சர்பிரைஸா பாக்கணும் சொல்லிதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன்னு சொல்றாங்க. திரும்பி பார்த்தா இங்க பணக்கார நிறவெறி கொண்ட லேடிஸ் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க. இந்நேரத்துக்கு எல்லாம் உள்ள வரக்கூடாதுமா, நாங்க எல்லாம் பிஸியா இருக்கோம், கொல்லப்புறத்து பரமா வா, வந்து உங்க அம்மாவை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல, வயசானவங்க சரி ஏதோ வயசாயிடுச்சுன்னு பழகிடுச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி அவமானங்களை ஏத்துப்பாங்க. ஆனா இந்த பொண்ணோ புது ரத்தம் இள ரத்தம், சும்மா இருக்குமா, தப்புன்னு கதவை திறந்துகிட்டு நேரா வந்து தன்னோட அம்மாவை பாக்குது. இப்படித்தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி பண்ணுது. இதையெல்லாம் பார்த்த அங்க கெஸ்டா வந்திருந்த வெள்ளக்காரங்க சும்மா இருக்குமா என்ன, ஏத்தி விட்டுருதுங்க. இவ்வளவு இண்டிஷனா நடந்துகிட்டு இருக்காங்க, வேலையை விட்டு தூக்கு அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம இவங்களும் வேலையை விட்டு வெளியே போங்க, இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி வெளியே தள்ளி கதவை சாத்திடுறாங்க. பல வருஷமா வேலை பார்த்தவங்க இவங்க பொண்ண தாம் பொண்ணு மாதிரி வளர்த்தவங்க, ஆனா கடைசியில கிடைச்ச மரியாதையை பாத்தீங்களா, இதனாலதான் அவங்க இந்த மாதிரி இங்க இருந்து போனாங்கன்ற மேட்டர் சொல்ல, அதை கேட்டதுமே நம்ம ரைட்டருக்கு எவ்வளவு கோவம் வரும். ச்சே, நீ எல்லாம் ஒரு தாயா பேய், என்ன வளர்த்ததுல ஒன்ன விட அவங்களுக்கு தான் ஈடுபாடு அதிகம், வேலை அதிகம், எவ்வளவு பாசமா என்ன பாத்துக்கிட்டாங்க, எனக்காவது நீ முதல்ல யோசிச்சிருக்க கூடாது அப்படின்னு கேட்க, இல்ல இல்லமா என்னோட தப்பு நான் உணர்ந்துகிட்டேன், அவங்களும் அதுவும் பாத்தீங்கன்னா அந்த கெஸ்ட் எல்லாம் சொன்னதுனாலதான் நான் வேலை விட்டு தூக்குனேன், அடுத்த நாளே போய் அவங்க காலில் விழுந்து என் வீட்டுக்கு வந்து வேலை பாருங்கம்மா நான் கூப்பிடுறதுக்காக போனேன், ஆனா போய் பார்த்தா அதுக்குள்ள அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு அவங்க சொந்த ஊருக்கே போயிட்டாங்களா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நானும் போறேன், அந்த சொந்த ஊருக்கே போய் அவங்கள உடனே கூட்டு வர போறேன்னு கிளம்ப, இல்ல இல்ல போகாத, சம்பவம் நடந்த அடுத்த ஒரு வாரத்திலேயே உங்க அண்ணனை அந்த ஊருக்கு அனுப்பிச்சு எப்படியாவது அவங்கள சமாதானம் பண்ணி கூட்டு வரணும்னு சொல்லி அனுப்புனேன், உங்க அண்ணனும் போனா அங்க போய் விசாரிச்சா ஆல்ரெடி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ பாவம், நீ பேசின அந்த கொடுமையான வரிகள், நீ அவங்களை வெளியே தள்ளி கதவை டான்னு சாத்தின பாத்தியா, அதனாலேயே அவங்க இதை என் நொறுங்கி போயிருப்போம், செத்து போயிருப்பாங்க, இந்த பாவெல்லாம் 7 ஜென்மம் ஆனாலும் கழியாது அப்படின்னு தான் அம்மாவே சபிச்சுட்டு போறாங்க ரைட்டர். அந்த கோவத்திலேயே இந்த கதையும் சேர்த்து விறுவிறுன்னு அந்த கதையை எழுதி முடிச்சுறாங்க. புக்காவும் ரிலீஸ் ஆயிடுது. நிறைய கடைகள்ல ஒரு 10,000-20,000 காப்பின்னு சொல்லி போட்டு நிறைய ரிலீஸ் ஆகிட்டு இருக்குங்க. நல்ல ஹிட் அடிச்சிருச்சு, நல்லா போயிருக்கு. கதையை கொடுத்துருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு ஏதாவது வர்ற அட்வான்ஸ்ல ஏதாவது கொஞ்சம் கொடுக்கணும் இல்லையா. அப்படித்தான் அந்த ரைட்டரும் தனக்கு வந்த அட்வான்ஸ் ஒரு $600, ஒரு ரூபா கூட எடுக்காம மொத்தத்தையுமே எடுத்து தனக்கு கதை சொன்ன நம்ம ஹீரோயினுக்கும் அந்த குண்டு டாலிங்கும் கொரியர் அனுப்பிச்சிருக்காங்க, பணத்தை அனுப்பிச்சிருக்காங்க. அதை பார்த்ததுமே இவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், முழுசா $600 அந்த காலத்துல எவ்வளவு பெரிய பணம் தெரியுமா. உடனே ஓடி வந்து நம்ம கதை ரிலீஸ் ஆயிடுச்சு பாரு, அட்வான்ஸ் பணத்தை கூட நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் குஷியா குதிச்சுக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. இந்த பணத்தை இவங்க ரெண்டு பேர் மட்டும் ஆளுக்கு $300 எடுத்துக்காம கதை சொன்ன அந்த 15 பேருக்கும் பிரிச்சு கொடுக்குறாங்க. இந்த புக்கு பட்டி தொட்டி எல்லாம் பரவுது, எல்லா பேருமே படிச்சு பார்த்து சந்தோஷப்படுறாங்க, ரெஃபர் பண்றாங்க. அந்த புக்கு நம்ம தாய் கிழவி கையிலையும் கிடைக்குது. முதியோர் இல்லத்துல எல்லாருக்கு முன்னாடியும் அந்த புக்கு அவங்க படிச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. அதுலதான் பேரு முகவரி எல்லாம் வேற யாரோ ஒரு டம்மி பேர் போட்டிருக்கும் இல்லையா, அதுல வர ஒரு கதை அந்த அமெரிக்கன்
கதை தான். அத பத்தி அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் தெரிய வருது, ஆஹா இது நம்ம பொண்ணோட மேட்டர் ஆச்சு, புக்காக போட்டாங்களா அப்படின்னு தாய் கிழவிக்கு சந்தோஷம். படிச்சதோட சும்மா இருக்குமா, தான் பொண்ணுக்கு போனை போட்டு இந்த மாதிரி ஒரு புக் ரிலீஸ் ஆயிருக்கு, கண்டிப்பா அதை படிக்கணும், உன்ன மாதிரி ஒரு பொம்பளைங்க கண்டிப்பா படிக்கணும், பேஜ் நம்பர் முக்கியமா, இந்த பேஜ் நம்பரை மட்டும் நீ படிக்க மறந்துடாத அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. சரி சரி புக்க வாங்கி படிக்கிறேன், போனை வையின்னு பொண்ணு வைக்கிறா, வில்லி வைக்கிறா. அந்த பக்கம் பார்த்தா அந்த டேட்டிங் போனவ இருக்கான்ல, அவன் ரைட்டர் கூட பயங்கரமா சண்டை போடுறான். எப்படி நீ இப்படி ஒரு புக் எழுதலாம், நீ ஒரு வெள்ளக்காரியா இருந்துட்டு வெள்ளக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம கருப்பினத்தவங்களை சப்போர்ட் பண்ற, நீலாம் ஒரு பொம்பளையா, நீ எல்லாம் இந்த இடத்துல எப்படி பிறந்த, என்ன பத்தி கொஞ்சம் யோசிச்சியா, என் கூட இருக்கிறவங்க எல்லாம் இப்படி எழுதுற ஒரு பொண்ணு கூட நான் டேட்டிங்ல இருக்கேன், என்ன பத்தி எப்படி பேசுவாங்க நினைப்பாங்க, முழுக்க முழுக்க செல்ஃபிஷ் தனமா இருக்க, உன்ன போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ எல்லாம் தனியா தனிமுறமா இருந்தாதான் கரெக்ட், என்ன மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறாங்க. இவங்களுக்கும் பயங்கர அழுகு. அன்னைக்கு நைட்டு இவங்க அம்மாவே, ரைட்டரோட அம்மாவே அந்த புக்க படிச்சுட்டு இருக்காங்க. அந்த புக்ல இவங்களோட கதையும் வந்திருக்கு, இந்த மாதிரி கதவை சாத்தினது, தன்னை வளர்த்த அந்த வேலைக்காரமா அந்த வலி தாங்காம இறந்தது, அதெல்லாம் எழுதியிருக்க புக்காவே வந்திருக்கிறத பார்த்து படிச்சு இவங்களுக்கு ரொம்பவே மன வருத்தங்க. அந்த பக்கம் நம்ம வில்லியும் நைட்டு தூங்கும் போது அந்த புக்கை வாங்கி படிச்சுட்டு இருக்கா. அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான், என்னடா கதை நம்ம வாழ்க்கையில வந்த கதை மாதிரியே இருக்கே அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஆர்வத்தோட படிக்கிறா. படிச்சு பார்த்தா சாட்சாஸ் இந்த மேட்டர் தாங்க, இந்த மாதிரி இவ பிய தின்ன அந்த மேட்டர் புக்லயே ரிலீஸ் ஆயிருச்சா, பயங்கரமா வெறி கொண்டு கத்துவா, அவ்வளவு காண்டா இருக்கு. அந்த கோபத்தை காமிக்கிறதுக்காக புக்கை எழுதுன அந்த ரைட்டர் வீட்டுக்கே விறுவிறுன்னு சரக்கு அடிச்சுட்டு போவாங்க. ஓவர் சரக்கு தீனி அவ உதட்டுல லைட்டா புண்ணு பண்ணா இருக்கும். வண்டியை ஏட்டிக்கு புட்டியா ஓட்டிட்டு நேரா இங்க வந்து ரைட்டரை போட்டு செம்ம திட்டு திட்டுவா. உங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டு தான் போவேன், உங்க அம்மா கிட்ட பேசி உன்னை வீட்டை விட்டு விரட்டுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு கதவை தட்டினா கரெக்டா அந்த அம்மா காரி கதவை திறக்கிறாங்க. அவங்களும் இந்த கதையை படிச்சிட்டாங்க இல்லையா, இந்த புக்கை படிச்சிருக்காங்க, ஊர்ல அறகுறையா புறணி பேசுவாங்கல்ல, அந்த பிய தின்ன கதை இவளோட கதை தான் அப்படின்னு ஒன்னு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்களாம். தாய் கிழவி ஒருத்தி போதாது ஊர் ஃபுல்லா அந்த மேட்டரை பரப்புறதுக்கு. அந்த மேட்டர் அம்மாவுக்கும் தெரியும், என்னடி உன் உதடு ஒரு மாதிரியா வீங்கிக்கிட்டு இருக்கு, ஸ்பெஷல் ஐட்டத்தை தின்னதுனால உதட்டுல அங்கங்க வெடிக்குதா, சி நாத்தம் பிடிச்சோல வெளியே போடி, இந்த நாத்தம் பிடிச்ச வாயை வச்சுக்கிட்டு என் பொண்ணைய மிரட்டுறியா, என் சொத்து என் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் என் நிலத்தை விட்டு வெளியே போடி அப்படின்னு விரட்டி விடுறாங்க. இத அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அப்படியே கோவத்துல அழுதுகிட்டே விறுவிறுன்னு கார் எடுத்துட்டு போயிடுறான். எப்பவுமே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தா தன்னை திட்டுற தன் அம்மா இந்த தடவை மொத தடவை தனக்காக ஆப்போசிட் பார்ட்டி கூட சண்டை போட்டிருக்காங்க, நம்மள திட்டல அப்படின்ற நினைச்சு ரைட்டருக்கு அவ்வளவு சந்தோஷம். கைத்தாங்களா தன்னோட அம்மாவை கூட்டிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. நீ பண்ணதுல எந்த தப்பும் இல்ல, நானும் அந்த கதையை படிச்சேன், அந்த புக்கை படிச்சேன், எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா, உன்ன நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா அப்படின்னு கட்டி பிடிச்சு கதறாங்க. அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம குண்டு டாலிங் எப்பவும் போல வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க, ஊருக்கு ஒதுக்கு வரமா அந்த வீட்டுக்கு. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு கார் வந்து நிக்குதுங்க. அந்த காருக்குள்ள ஒரு வெள்ளக்காரன், ஏதோ ஒரு கார் வந்து நிக்கிறே, ஒரு வெள்ளக்காரன் பக்கத்துல வரானே நம்மள சுட்டு கொண்டுடுவானோ அப்படின்னு பயந்துகிட்டு கையில வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் கீழே போட்டுட்டு தெரிச்சு ஓடுவாங்க. ஐயோ ஓடாதீங்க ஓடாதீங்க, நான் வேற யாரும் இல்ல, நீங்க வேலை பாக்குற அந்த வீட்டோட முதலாளியே நான் தான், ஓடாதீங்கன்னு சொல்லி நிக்க சொல்லுவான். அந்தம்மா கையில கட்டை எடுத்துட்டு பக்கத்துல வந்த வெட்டிடுவேன் அடிச்சிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கோம். இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இவங்க வேலை பார்த்த மேட்டர் இத்தனை நாளா அவனுக்கு தெரியாது, திடீர்னு தெரிஞ்சு போச்சு, ஒருவேளை அதனால கோவத்துல நிறவரையில அடிக்க வரானோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ என்ன அப்படி எல்லாம் நினைச்சுக்காதீங்க, நீங்க வேலைக்கு சேர்ந்த முத நாள்ல இருந்தே எனக்கு தெரியும், ஆனா நானே எதுவும் சொல்லிக்காம என் பொண்டாட்டி சொல்லட்டுமேனு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, எப்படி தெரியும் அப்படின்னு விசாரிச்சா, என் பொண்டாட்டியோட சமய லட்சணம் எனக்கு தெரியாதா, திடீர்னு இவ்வளவு டேஸ்டா சாப்பாடு வந்ததுலயே புரிஞ்சுகிட்டேன், எல்லாம் உங்களோட கைவண்ணம் தான், அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் அவளுக்கு ஒரு ஏழட்டு தடவை கரு உண்டாகி கலைஞ்சிருக்கு, அந்த உண்மையை என்கிட்ட சொல்லிட்டா, ஆனா இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறமும் இவ சந்தோஷமா இருக்கான்னா அதுலயும் குறிப்பா நீங்க இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கா, அந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கணும், எப்பவுமே நீங்க எங்க வீட்டுல இருக்கணும், வேலைக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. கீழே விழுந்த அந்த காய்கறி எல்லாம் எடுக்க பாக்க, வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் அப்படியே கிடக்கணும், நீங்க வாங்க அப்படின்னு கைத்தாங்கலா கூட்டிட்டு போறாங்க. அதே சமயம் வீட்டுக்குள்ள சமையலே தெரியாம இருந்த அந்த வெள்ளக்காரம்மா இப்போ எவ்வளவு அழகா வித விதமா சமைச்சு அப்படியே அடுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சர்பிரைஸ் சொல்லி நம்ம குண்டு டாலிங்க வரவேற்கிறாங்க. எவ்வளவு நாள் தான் நீங்க எங்களுக்கு சமைச்சு போட்டுட்டு இருப்பீங்க, இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு நாங்க சமைக்கணும் குண்டு டாலிங்க உட்கார வைக்கிறார் தெரியுமா, அது உன் டைனிங் டேபிள்ல ஒரு முதலாளி மாதிரி அன்னைக்கு இவங்களை ட்ரீட் பண்றாங்க, செம சாப்பாடு செம விருந்து சூப்பர்ல, அவங்க மனசு எப்படி குளிர்ந்திருக்கும், அடுத்து இவங்களோட கரு ஒண்ணுன்னு உருவாச்சுன்னா கண்டிப்பா அதை நிலைச்சு நிக்கங்க இந்த ஒரு நல்ல காரியத்துக்கு. அப்படியே சீனை கட் பண்ணி அதுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்பவும் போல கருப்பினத்தை சேர்ந்தவங்க அவங்களோட அந்த சர்ச்சுக்கு வேகமா போறாங்க. நிறைய கார்கள் நிக்குது, என்ன வழக்கத்துக்கு மாற நிறைய கார்கள் நிக்குதே அப்படின்னு பேசிக்கிட்டே தாங்க உள்ள போறாங்க. கரெக்டா உள்ள என்ட்ரானா சுத்தி இருக்கிற எல்லாருமே ஆரவாரத்தோட கை தட்டி வரவேற்கிறாங்க. என்ன ஏதுன்னு தெரியாம இவங்களும்
நண்பர்களும் கைத்தட்டிக்கிட்டு இருக்காங்க. யாருக்காக கைத்தட்டிட்டு இருக்கீங்க, யாருக்கு பாராட்டு அப்படின்னு கேக்குறாங்க. யார யாருக்கு, உனக்காக தான் அப்படின்னு எல்லா பேரும் சொல்றாங்க. நம்ம குண்டு டாலிங்கும் இந்த சர்ப்ரைஸ் பாராட்டு விழா தெரியும், சொல்லல ஆனா பயங்கர சர்ப்ரைஸுங்க. மேல நிக்கிற ஃபாதரியார் கூட வாங்க அப்படின்னு நம்ம வேலைக்கார ஹீரோயினை கூப்பிட எல்லா பேரும் கைத்தட்டி ஆரவாரத்தோட அழைக்க அவங்களும் மேல வராங்க, ஸ்டேஜுக்கு வராங்க. ஸ்டேஜ்ல இவங்க எழுதின இவங்க இன்டர்வியூ கொடுத்த அந்த புக் வந்திருந்தது இல்லையா, அந்த புக்கை தான் அவங்க இவங்களுக்கு பரிசா கொடுக்குறாங்க. ஆனா என்ன ஒரு சேஞ்சுனா, அந்த புக்லயே இங்க இந்த சர்ச்சில் இருக்கிற அத்தனை பேருமே கையெழுத்து போட்டு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துருக்கிற அந்த புக் ஏதோ எங்களால முடிஞ்சது அப்படின்னு கிஃப்டா கொடுக்குறாங்க. உங்களை மாதிரி ஒரு தைரியசாலியை நாங்க பார்த்ததே இல்ல, நீங்க விதைச்சிருக்கிற இந்த விதை நால பின்ன மரமா வளரணும், எல்லா பேருமே இந்த விடுதலை உணர்வோட இந்த தைரியத்தோட போராடினாங்கன்னா நமக்கு கூடிய சீக்கிரம் இந்த நிறவெறி பிரச்சனைகள் தீரும், வெள்ளக்காரங்களுக்கு இருக்கிற அதே உரிமைகள் நமக்கும் கிடைக்கும், சரிக்கு சமம்ன்ற நிலைமை அப்பதான் உருவாகும், தீண்டாம ஒளியும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவளுக்கு அப்படியே கண்ணீர் கொட்டுதுங்க. அப்படியே அந்த பாராட்ட தனக்கு மட்டும் முழுசா எடுத்துக்காம கீழே நின்னுகிட்டு இருந்த நம்ம குண்டு டாலிங்கையும் நீ மேலவா அப்படின்னு சைகளைய கூப்பிட்டு இந்த பாராட்டுக்கு இவளும் தான் பொருத்தமானவ அப்படிங்கறத அழகா சொல்றாங்க. எங்கேயோ போயிட்டாங்கல்ல அவங்க நம்ம ஹீரோயின், இப்படி எல்லாமே நல்ல விஷயமா நடக்குதே அப்படின்னு பார்த்தா அடுத்து ஒரு ஆப் இருக்கு. இந்த புக் எழுதின ரைட்டரை போய் பாக்குறாங்க, ரைட்டர் கிட்ட விசாரிக்கிறாங்க, எப்படி புக் எழுதிட்ட, ஏதாவது நல்ல ஆஃபர் வந்ததா அப்படின்னு விசாரிச்சா, ஆமா நான் இந்த புக் எழுதி ரிலீஸ் பண்ண அந்த பப்ளிகேஷன்லயே எனக்கு எடிட்டர் வேலை கொடுத்துருக்காங்க, ஆனா நான் வேலைக்கு போக போறது இல்லங்கிறாங்க. ஏன் ஏன் வேலைக்கு போகாம என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா, எப்படி உங்க ரெண்டு பேரும் விட்டுட்டு எப்படி என்னால போக முடியும், ஏதோ அவசரத்துல நம்ம எழுதிட்டோம், ஆனா இந்த ஊரு எப்படி ரியாக்ட் பண்ணும் தெரியல, உங்களை என்ன பாடுபடுத்த போறாயன்னு தெரியல, பயமா இருக்கு, அதனாலதான் இங்கேயே நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்ல, அடப்போமா இங்க இருந்து என்ன பண்ணிட போற, கொல்லணும் முடிவு பண்ணிட்டா எங்க இருந்து வேணாலும் எங்களை போட முடியும், கொல்ல முடியும், 24 மணி நேரம் நீ எங்க கூட இருக்க முடியாது, அதனால அதெல்லாம் யோசிக்காத, பத்தாவதுக்கு அந்த ரேஞ்சுக்கு ஒன்னும் நம்ம ஊர்ல இருக்கிற மக்கள் கெட்டு போயிடல, போட்டுறதா இருந்தா எப்பயோ போட்டிருக்கணும் இல்ல, அப்படி யாரும் பண்ணல, நீ தாராளமா போ, உன்னோட கனவே அதுதானே, எடிட்டர் வேலையை போய் பாரு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் முதலாளியம்மா ஒரு புது அத்தியாயத்தை தொடங்க போறாங்க நம்ம ஹீரோயின். இனியாவது இவங்க வாழ்க்கை இவங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு நல்ல வகையில் அமையட்டும். மறுபடியும் ஒரு நல்ல படத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.